எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ராஜஸ்தான் ஸ்பெஷலு பஞ்சா குட்டான்ட்டு ஒரு டிஷ்ஷு. இது வந்து ட்ரை சில்லி வச்சுருக்கிறேன், உமட்டியா குண்டா, இது வந்து ஜாங்கிரு, இது வந்து அமிச்சூர்து, இது வந்து ட்ரை ஆகுது, இது வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சுது. ஆனாலும் இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த விதை வந்து இது இது வந்து பாருங்க, நல்லா கொதிக்குது, காஞ்சி போய். ஏன்னா ராஜஸ்தானில் வந்து பெரும்பாலும் வந்து இது இருக்கலாம், வெஜிடபிள்லாம் கிடைக்கிறதுலாம். இது வந்து அமிச்சூர் புளிப்பாக இருக்கும். இது இந்த சாப்பாடு என்னன்னாக்கா ஸ்வீட்டு இருக்கும், புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும். இது வந்து பொரியல், இது வந்து வெங்காயம் தக்காளி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சேர்த்து வச்சோம்னா 10 நாளில் 15 நாள் கூட சாப்பிட்லாமா ஃப்ரிட்ஜில். இப்போ வந்து இது நம்ம சுருவ் பண்ணிடலாம், அது தாளிக்கிறது எப்படின்னு காமிச்சிடுறேன். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இது காஞ்சி மிளகா, அதுலேருந்து எடுக்கிறதுலாம் காஞ்சிது, வெறும் காஞ்சி மிளகா மட்டும் இதில் போடலாம். இதெல்லாம் வந்து ஊற வைக்கணும், அதனால் காமிக்கிறதுக்காக எடுத்தேன். ஒரு ஸ்பூனு ஜீரகம் பவுடர் போட்டுக்கலாம், நல்லா ஒரு ஸ்பூன் தாராளமாக. இப்போ வந்து இது நம்ம கலக்கலாம், கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஜீரகம் நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு மசாலா போடணும், ஸ்லோ பண்ணிடுறேன். சிம்பிளான வேலை இது, ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் காரம் மிளகாத்தூள், இது காஷ்மீர் சில்லி தான், இது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக போடுறேன், தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம். ரொம்ப குயிக்காகிடும் இது. இதில் வந்து தனியாத்தூள் போடுறேன், ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள். நல்லா குயிக் ஆகிடுச்சுன்னு நினைக்க, ரொம்ப சீக்கிரமான வேலை தான் இது. ஒரு இப்போ வந்து இது நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் இது கடலமாவு போட்டுக்கலாம், ஒரு 3-4 ஸ்பூன் கணக்கு இதில் வறுத்துக்கலாம். ஸ்பீடில் வச்சுக்கிறேன், இப்போ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் இந்த கடலமாவு மட்டும் நல்லா வறக்கணும். இதில் அவங்க நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க, நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் வச்சுக்கிறேன். இருந்தாலும் வறுத்து எடுத்துடலாம், நிறைய எண்ணெய் இருந்தால் நம்மளுக்கு முடியாது. அவங்களாம் எண்ணெய் நிறைய சாப்பிட்றவங்க. இப்போ வந்து நல்லா வறந்துடுச்சு, சுழலை வச்சுட்டு அது தீயாத அளவுக்கு கொஞ்சம் கொண்டு தண்ணி ஊற்றணும் லைட்டாக, அதை பதங்குற மாரி, மசாலா வர மாரி. இப்போ அது கெட்டியாகுது. தயிர் 1 கப் ஊற்றிடும். இது ராஜஸ்தான் டிஷ்ஷில் வந்து இது ரொம்ப முக்கியமானது. இது டேஸ்ட் வந்து இதில் என்னென்னா 3 விதமாக இருக்கணும், தீப்பு, புளிப்பு, அப்புறமேல்ட்டு காரம், 3 இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் வந்து தண்ணி ஊற்றலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதால சரி ஃப்ளோ பண்ணி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இதில் கொஞ்சம் அப்படியே உப்பு பார்க்குற இருக்கும், உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். இப்போவே டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது, ராஜஸ்தான் போன மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். இப்போ வந்து எண்ணெய்லாம் அதில் விட்டுருச்சுங்க, நல்லா க்ளீனாக இதாகிடுச்சு, மசாலா வாசனை வராது, நல்லா கெட்டியாகுது. இதே ஒரு குழம்பு அப்படி சப்பாத்தி கூட சாப்பிட்லான்னு தோணுது. இப்போ இதில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் பட்டர் போட்டுறேன். பட்டர் போட்டால் தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதில் கேஷ் நோட்டிஃபிகேஷன் மிஸ் ரெண்டுங்க இது, அது ரெண்டும் போட்டுடலாம். கொஞ்சம் ஜாப் போட்டது. இப்போ இந்த சப்ஜி வேவருக்கும் கேஷ் நட் வேவருக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு வில்லுமா தேதி கிரேவி நல்லா ஊற வச்சுக்கிறதுனால இது வந்து எல்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை, அந்த சூட்டில் அப்படியே வந்து ஆகிட்டு வந்துடும். இதெல்லாம் அதில் போட்டுடலாம். பஞ்சு கூட்டாது என்னன்னாக்கா பஞ்சு அஞ்சுன்றது அந்த பஞ்ச பாண்டவர் சொல்கிறேன் இல்லைங்களா, 5 பேர் என்றதுனால பஞ்ச பாண்டவர் வந்துச்சு. இல்லை 5 விதமான காய்கறி தான், அதனால் பஞ்சு கூட்டான்னு பேர் வச்சுக்கிறாங்க ராஜஸ்தானில். பாருங்க வேறு இதில் கலர் கலர்லாம் ஒன்று வேணாம். இப்போ வந்து அமிச்சூர் பவுடர் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா போடுறாங்க. நான் அந்த அமிச்சூர் பவுடர் போடுறதுல உங்களுக்கு தேவைன்னாக்கா இப்போ தயிர் போட்டுக்கிறோம் இல்லைங்களா, இதிலே புளிப்பாயிடும், எக்ஸ்ட்ரா புளிப்பு போனணும் எல்லாமே இதில் இருக்குது. அப்படி வேணும்னா நீங்கள் இப்போ அமிச்சூர் பவுடர் இல்லைன்னா கூட தயிர் போடுவது லைம் போட்டுக்கலாம். கொஞ்சோன்ற லைம், பாதி லைமில் கொஞ்சம் விட்டால் போதும், புளிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட்டர் மெல்ட்டு திருப்பின எண்ணெய்லாம் விடும். அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா சுட்டலாம்னு நினைக்கிறேன். வந்து மாவு கொஞ்சோண்டு வச்சு வச்சுருக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணலாம், பரோட்டா சுடலாம். பரோட்டா கூட தான் நல்லாயிருக்கும். இந்த பரோட்டா கூட இன்னொன்று இருக்குது, நம்ம ரைத்தா தயிரில் போட்டு பூந்தி போட்டு ரைத்தா சொல்லுவாங்க, அது கூட இது சாப்பிட்லாம். நான் ரைத்தா செய்யல, வெறும் பரோட்டா மட்டும் செய்கிறேன். அது பரோட்டா வந்து 4 தான் ஜாஸ்தி இல்லை. இது வந்து செய்தி ரொம்ப பிடிச்சிடலாம். முன்ன
நம்ம இதில் அந்த காயில் இல்லைனாலும் வெறி பொராட்டா அப்படியே கூட சாப்பிடலாம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன், மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிறேன், அதில் வந்து ரொட்டியில் மாவில் போய் செய்யும் போது தான் போட்டுக்கிறேன். போதும், இது ரெண்டு குட்டிக்கிறேன், அப்புறமா நான் சுட்டுக்கிறேன். பசங்களுக்கு சின்ன சின்ன பரோட்டா சுட்டு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இது வந்து ராஜஸ்தானில் வந்து ரொட்டி தான் செய்து சாப்பிட்றாங்க, பரோட்டா கூட சாப்பிட்றதில்ல. அந்த ரொட்டி எப்படி இருக்குன்னா ஒன்று ஒன்றும் நல்லா இருந்தால் உள்ளாகலாம். ஒரு ரொட்டி ராஜஸ்தான் ரொட்டி, அது வந்து எண்ணெய்லாம் போட மாட்டாங்க. இது நம்ம வீட்டுக்குன்றதுனால நான் பரோட்டா டைப்பில் செய்கிறேன், அதனால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. தவப்பு தான் வச்சுருந்தாங்க, சூடாக எனக்குது. ஒரு சைடு ஃபஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் இந்தமாரி வந்தவுடனே இப்படி திருப்பிடலாம். அப்போ லைட்டாக அதில் எண்ணெய் போட்டுக்கலாம், எண்ணெய் போட்டுக்கலாம், என்ன வந்து ஒயிட் பட்டர் போட்டுக்கலாம், அப்போ அது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. அவ்வளோதான் பரோட்டாவே. இதையும் பார்த்துக்கலாம் கொஞ்சம், இது வந்துடுச்சு பரோட்டா ஒன்றா ரெடி ஆச்சு. ஏன்னா சுழல் வச்சு வந்து அடி பிடிக்காது பாருங்க, கலர் சூப்பராக இருக்குது. இதில் வந்து வெங்காயம் தக்காளி போடாதால தயிர் தண்ணி போடும், புளிப்பான இது இருக்குதுல்லையா, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒன்றும் சீக்கிரம் கிடைக்கும். ஆஃப் பண்ணிடலாம், அது ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே பரோட்டா பார்க்கலாம். இன்னொன்று, பரோட்டா வந்து செய்த உடனே சுட சுட சாப்பிடணும், ஆறிச்சுன்னா கொஞ்சம் அது டஃப்பாகிடும். அவங்களாம் வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா, வீட்டுங்களில் ஒரு ஆள் சுட்டுனு இருப்பாங்க, எல்லாம் ஒரு ஆள் சாப்பிட்ணும், இப்போ இன்னொரு ஆள் சுடணும், இன்னொரு ஆள் சாப்பிடணும், எல்லாருமே ரொட்டி செய்ய தெரியும். இப்போ எனக்கு ரெடி ஆச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இந்த பரோட்டா என்னன்னாக்கா நம்மளுக்கு ஓப்பன் பண்ண கூட தனித்தனியாக இப்படி வரும், தனித்தனியாக க்ளீனாக சாஃப்டாக இருக்கும், அப்படியே சுட சுட சாப்பிட்ணும், சக்கை தான் இருக்கும், சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட பரோட்டா வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி உங்களுக்கு அது வேணும்னா கூட அந்த சொன்ன இல்லைங்களா பூந்தி இது பச்சடி, அது வந்து ரைத்தா அது பேர், அது கூட வச்சு சாப்பிடுங்க. இதுவும் அதுவும் தொட்டு சாப்பிடும். இது வந்து நீங்கள் எத்தனை நாளாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இப்போ எடுத்து சூடு பண்ணி சாப்பிடலாம், அவ்வளோதான் பாருங்க. நல்லா வந்துச்சு. இப்போ கேஷ் நோட்டு இதெல்லாம் போட்டு என்ன மேட்டர்னாக்கா, காரமும் இருக்கும், தித்திப்பும் இருக்கும், புளிப்பும் இருக்கும். நீங்கள் லைம் கொஞ்சம் வேணும் எக்ஸ்ட்ரா போட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், பை பை.